அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு விரும்பும் மென்மையான பண்புகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு மென்மையானவன், மென்மையான போக்கையே அவன் விரும்புகிறான். வன்மைக்கும் பிறவற்றுக்கும் வழங்காததையெல்லாம் அவன் மென்மைக்கு வழங்குகிறான் என்று கூறினார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிம் என்ற நூலிலே 5055 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மென்மையான பண்புகளை வலியுறுத்தும் சான்றுகள். மக்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டிய உயரிய பண்பு என்பதை இஸ்லாம் உறுதிப்படுத்துகிறது. மென்மை என்பது அல்லாஹ்வுடைய உயரிய பண்புகளில் ஒன்றாகும். அந்த பண்பு தன் அடியார்களிடம் பிரதிபலிப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். பிற மனிதர்களுடன் பழகும் போது மென்மையை கைகொள்ளுமாறு இஸ்லாம் போதிக்கின்றது. மக்களுக்கு மத்தியிலே மலர்ந்த முகத்துடனும் மென்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எவ்வளவுதான் நமக்கு கோபத்தை தூண்டுகின்ற வகையிலே அமைந்தாலும் என்றைக்குமே மென்மையை விட்டுவிடக்கூடாது. மென்மையும் நளினத்தையும் முகமலர்ச்சியையும் மக்கள் நேசிப்பார்கள். கடுமையையும் கடும் குணத்தையும் மக்கள் வெறுப்பார்கள். இதைத்தான் இஸ்லாம் வழிகாட்டி தருகின்றது. மனிதர்கள் அழிச்சாட்டியம் செய்யும் வம்பர்களாக இருப்பினும் அவர்களிடம் மென்மையான அணுகுமுறையே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குர்ஆன் வழிகாட்டி தருகின்றது. அல்லாஹ் தன்னுடைய தூதராக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், மிகப்பெரிய வம்பராக இருந்த ஃபிரௌனிடத்திலே அனுப்பி வைத்த போது, நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடம் செல்லுங்கள், நிச்சயமாக அவன் மிக்க வரம்பு கடந்து விட்டவன், நீங்கள் அவனுக்கு மென்மையாகவே உபதேசம் செய்யுங்கள், அவன் பயந்து நல்லுணர்ச்சி பெறுவதற்கு அது ஒரு காரணமாக அமையலாம் என்று குர்ஆன் கூறுகின்ற இந்த செய்தி அத்தியாயம் 20 சூரத்து தாஹா வசனம் 43 மற்றும் 44 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. மிகப்பெரிய கொடுமைக்கார அரசன் அவனிடத்திலே மென்மையான முறையிலே நீங்கள் உபதேசியுங்கள் என்று குர்ஆன் வழிகாட்டி தந்திருக்கின்றது. இந்த மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதலில் மென்மை என்பது ஒரு மிகப்பெரிய அம்சமாக அமையப்பெற்றிருக்கின்றது. அதனை அருளப்பட்டவரோ அவர் நன்மை அனைத்தையும் அருளப்பட்டவர் ஆவார். அதனை அருளப்பெறாதவர், அதாவது மென்மையான போக்கை அருளப்பெறாதவர், நன்மையிலே இருந்து அகற்றப்பட்டவராவார் என்று இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், ஓர் அடியார் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டு அல்லாஹுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வரப்பட்டார். அவரிடத்திலே அல்லாஹு உலகத்திலே நீ என்ன நற்செயல்கள் புரிந்தாய் என்று கேட்பான். அல்லாஹுவிடம் அவர் எந்த விதமான செய்தியையும் மறைக்க முடியாது. அதற்கு அந்த அடியார் சொல்வார், யா அல்லாஹ், உன் செல்வத்தை எனக்கு நீ வழங்கினாய், அதை வைத்து நான் மக்களிடத்திலே நல்ல தொடர்பை ஏற்படுத்தி கொண்டேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மென்மையாக மக்களிடத்திலே நான் நடந்து கொள்வேன், சிரமம் அளிப்பவர்களுக்கு அவகாசம் கொடுப்பேன் என்று அவர் சொன்னபோது, அல்லாஹ் இவ்வாறு பெருந்தன்மையுடன் மென்மையாக நடப்பதற்கு உன்னை விட நானே தகுதியுடையவன், எனவே என் அடியாருடைய தவறுகளை தள்ளுபடி செய்யுங்கள் என்று
வானவர்களிடத்திலே அல்லாஹ் கூறுவான் என்கின்ற இந்த நபி மொழியை சஹீஹ் முஸ்லிம் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 3:1-8:1 என்ற நபிமொழி தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. உலகத்திலே மென்மையான போக்கு நமக்கு நன்மையை பெற்றுத்தரும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா மென்மையான பண்புகளை கடைபிடிக்கக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.